கூண்டிலிருந்து விடுவித்து விடு, நான் உனக்கு பல உதவிகளை செய்வேன் என்றது. நீயோ மனிதர்களை கொன்று தின்பவன், உன்னை எப்படி நான் விடுவிக்க முடியும் என்றான் மிளகு வெட்டி. மனிதர்களை கொல்லும் சுபாவம் எங்களுக்கு உண்டுதான், அதற்காக உயிர் காக்கும் உன்னை கூட அடித்துக் கொண்டு விடுவேன். அவ்வளவு நன்றி இல்லாதவனான் நான். பயப்படாமல் கூண்டின் கதவை திற, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று மிதமாக பேசியது சிங்கம். சிங்கத்தின் வார்த்தையை உண்மை என்று நம்பிவிட்டான் மிளகு வெட்டி. கூண்டின் கதவை திறந்தான். அவ்வளவுதான், நன்றி கட்ட சிங்கம் மிளகு வெட்டின் மேல் பாய்வதற்கு தயாராயிற்று. என் உயிரை காத்துக் கொள்வதற்காக நான் ஆயிரம் போய் சொல்வேன், இதை நீ இவ்வாறு நம்பலாமா? மனிதர்கள் என்றால் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்றுதானே பொருள். அந்த அறிவை கொண்டு எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிய வேண்டாமா? உன் செய்கைக்கு எப்படி நான் பெருவாக விடையும் என்றது சிங்கம். அப்போது அவ்வழியாக ஒரு நடி வந்தது. இதனிடம் நியாயம் கேட்போம் என்று கூறிய நடந்த கதை அனைத்தையும் நரியிடம் கூறினான். அனைத்தையும் கேட்ட நரிக்கு சிங்கத்தின் நன்றி கெட்ட செயல் புரிந்து விட்டது. உதவி செய்த மனிதனை காப்பாற்றி சிங்கத்தை கூண்டிற்குள் பூட்டி விட தந்திரமாக செயல்பட்டது. அதனால் ஒன்றும் புரியாதது போல் பாவனை செய்து, நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல, ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்க என்றது நரி. உடனே சிங்கம் சொல்ல தொடங்கியது, நான் அந்த குன்றிற்குள் அடைந்து கிடந்தேன். எந்த குன்றிற்குள் என்றது நரி. அதோ இருக்கிறதே அந்த குன்றிற்குள் தான் என்றது சிங்கம். எப்படி அடைந்து கிடந்தீர்கள் என்றது நரி. சிங்கம் விடுவிடு என்று கூண்டிற்குள் சென்றது. இதுதான் சமயம் என்று கருத்த நரி சட்டென்று கூண்டின் கதவை இழுத்து மூடியது. நரியாரே, இது என்ன அயோக்கியத்தனம்! நியாயம் கூறுவதற்காக கூறி என்னை மறுபடியும் கூண்டிற்குள்ளே அடுத்து விட்டேரே என்று கத்தியது சிங்கம். மற்றவர்கள் நமக்கு செய்யும் உதவியை மறக்க